ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன். நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் பகோடா மசாலா உதறாமல் அப்படியே கடையில் விற்கிற டேஸ்ட்டில் வீட்லேயே சுலபமாக செய்ய போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த காலிஃப்ளவர் பகோடாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த காலிஃப்ளவர் பகோடாவை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்யறதுக்காக ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ எடுத்துக்கிறேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த காலிஃப்ளவர் டிப் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு இதுலேயே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். இந்த பூவில் கொஞ்சம் பூச்சிலாம் இருக்கும், அந்த பூச்சிலாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது போல் தண்ணியில் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு எடுக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்காக. இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கால் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு முதல்ல இதை பேஸ்ட்டாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கணும். நம்ம கலந்து வேட்டுற பதம் நல்லா பஜ்ஜிக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த பதத்தில் ரெடி பண்ணணும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான், இது ஆப்ஷனல்னா இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டது இந்த பதத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் இது நல்லா இந்த மசாலா கோட்டிங் இந்த காலிஃப்ளவரோடு சேர்ந்து நல்லா ஒட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தல காலிஃப்ளவர், அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடணும். இது கூடவே ரெண்டு மூணு டிராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த மசாலா இந்த காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி வரும், நமக்கு மசாலா உதறாமல் இருக்கும். இப்போ இது போல் இந்த காலிஃப்ளவரை பொறுமையாக இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது போல் கலந்து கொடுக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு மசாலா ஒட்டுற அளவுக்கு கலந்து கொடுத்தாச்சு. இதில் மசாலா பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லாம் நல்லா ஒட்டி இருக்குல்ல, இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போதும் மசாலா நமக்கு உதறாமல் வரும். இது அப்படி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு மசாலா கண்டிப்பாக உதராது. இதை தான் நல்லா ட்ரிக்ஸு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பொரிக்கிறதுக்கு. இதை எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். இந்த மசாலா நல்லா இதோடு சேர்ந்து நல்லா ஒட்டியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா சூடான எண்ணெயில் இதை பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எண்ணெயில் சேர்க்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பொறுமையாக செவக்க விடணும். அப்போ தான் இது உள்ளெல்லாம் நல்லா வெந்துவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெடியாகும். ஸ்டவ்வை ரொம்பவும் லோ ஃப்ளேமும் மாற்றக்கூடாது, அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்தும் மேலே கிறிஸ்பியாகவும் வரத்துக்காக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது போல் கரண்டி வச்சு பொறுமையாக திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நமக்கு மசாலா உதறாமல் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா தனித்தனியாக ரெடியாகி வருது. இதை நல்லா செவந்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் இதை பொறுமையாக செவக்க வைக்கணும். இந்த அளவுக்கு நல்ல பொறுமையாக சவந்து வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த மழை டைமுக்கு கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.